பிரைஸ் த லார்டு நம்ம தேவ பிரசன்னத்தை விட்டு ஒருபோதும் ஓடி ஒழிய முடியாது ஏன்னா அவருடைய பிரசன்னங்கிறது எங்கும் நிறைந்தது அதாவது ஆண்டவருடைய அந்த தன்மை அந்த இயல்பு என்ன அப்படின்னா அவர் சர்வ வியாபகராக இருக்கிறார் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் அதனால் அவருடைய பிரசன்னத்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம ஓடி ஒழிய முடியாது ஆதாம் ஓடி ஒழிந்ததை நம்ம பார்க்குறோம் யோனா ஓடி ஒளிந்ததை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் அவங்க தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டதையும் நாம் பார்க்குறோம் பிரசன்னத்தை விட்டு நம்மளால் நாளும் ஓடி ஒழிய முடியாது நாம் ஏன் பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒழிகிறோம் அப்படின்னா பாவம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது குற்ற உணர்வு நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது மனச்சோர்வினால் ஓடி ஒழிகிறோம் அதிருப்தியினால் நாம் ஓடி ஒழிகிறோம் அருமி தேவப்பிள்ளைகளே தேவப்பிரசன்னத்துக்கு வராமல் பிரசன்னத்தை உணராமல் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வராமல் யாரெல்லாம் விலகி போகிறார்கள் அப்படின்னா பாவம் செய்கிறவர்கள் விலகி போகிறார்கள் எப்பவாவது பாவத்தில் விழுந்துட்டாலும் அல்லது அடிக்கடி பாவத்தில் விழுகிறவர்களும் கூட அவங்க என்னதான் ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாலும் ரொம்ப இருந்தாலும் அவங்களுக்கு ஆவியில் வளரணும் ஆண்டவரோடு பேசணும் ஜபம் பண்ணணும் ஆராதிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் சபைக்கு வரணும் இப்படிப்பட்ட விருப்பங்களும் வாஞ்சைகளும் ஏராளமாக இருந்தாலும் பாவத்தில் வாழ்கிறப்போது அடிக்கடி பாவத்தில் விழுந்து விடுகிற போது அப்போது அவங்க தேவப்பிரசன்ன விட்டு தானாகவே தங்களை டிட்டாச் பண்ணிக்கிறாங்க அல்லது பிசாசு அவங்க மனதுக்குள்ளே குற்ற உணர்வை உண்டாக்குகிறான் பாவத்தின் நிமித்தமாக குற்ற உணர்வு உண்டாகுது அந்த குற்ற உணர்வு வருகிற போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதாவது தேவ பிரசன்னத்துக்கு வராமல் அல்லது தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடி ஒழிய முயற்சிக்கிறார்கள் சரி ஓகே பாவம் பண்ணல குற்ற உணர்வு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மனச்சோர்வினால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள்னால அவங்களுக்கு மனச்சோர்வுகள் வரும் அந்த மனச்சோர்வுகள் வருகிற நேரத்தில் அவங்களால் வந்து ஜெபிக்க முடியாததில்லை ஆண்டவர் சமூகத்துக்கு வர முடியாததில்லை ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு அவர்கள் விலகி ஓடுகிறார்கள் அதே நேரத்தில் அதிருப்தியில் வாழ்கிறவர்கள் நான் என்ன ஜபம் பண்ணி என்ன பண்ணேன் என் வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் வரலை இந்தந்த காரியங்களில் நான் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் ஆனால் இதில் ஆசிர்வாதத்தை நான் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு மனசோர்வு உண்டாகிறபோது அந்த அதிருப்தி உண்டாகிறபோது அந்த அதிருப்தியின் நிமித்தமாக அவங்க மனசு சோர்வடைந்து விட்டதின் நிமித்தமாக அவங்க என்ன செய்கிறாங்க அவ ஆண்டவருடைய சமூகத்திற்கு வராமல் அல்லது தேவ பிரசன்னத்தை விட்டு அவங்க விலகி ஓடுகிறதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்க இன்றைய தினத்தில் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழிலிருந்து நாம் தியானிக்கப் போகிறோம் இன்றைக்கி மெடிடேஷனுக்காக எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழு இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறதுங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம் வேர் கேன் ஐ கோ ஃப்ரம் யோர் ஸ்பிரிட்ட உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன் உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் அப்படின்னு சங்கீதக்காரன் கேட்குறான் நான் உங்கள் ஆவிக்கு மறைவாக பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக நான் எங்கே போக முடியும் உங்கள் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் இதில் நம்ம பார்க்கும்போது மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் வருகிற பல்வேறு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் உண்டு அந்த பல்வேறு பிரச்சனைகளில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா யாரை அடைக்கலமாய் தேடுகிறோம் அப்படின்னா நாம் மனிதர்களையோ அல்லது நம்முடைய சுயமுயற்சியையோ நம்முடைய திறமையையோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய பண அல்லது நமக்கு இருக்கக்கூடிய ஆட்களின் பலத்தையோ இப்படி நாம் அதையே நாம் அடைக்கலமாக நாம் கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் அடைக்கலமாய் தேடி ஓடுகிறதுனால தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடுகிறோம் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது டெய்லி நாம் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் சில போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் நாம் கர்த்தரிடத்தில் ஓடுகிறதற்கு பதிலாக தேவ சமூகத்தில் இன்னும் நெருங்குகிறதற்கு பதிலாக தேவனை விட்டு ஓடி அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு எங்கேயாவது போய் கடன் வாங்கலாம் எந்த மனுஷனிடத்துலையாவது கடன் வாங்கலாம் எந்த மனுஷனுடைய தயவையாவது நாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய திறமை தாளந்துகள் நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆட்களின் பலம் இப்படி நாம் நேசிக்கிற அவர்கள் இப்படி யாரையாவது நாம் அடைக்கலமாக கடந்து போயிடுறோம் அப்படி நாம் போகிறதுனால தேவ சமூகத்திற்கு நாம் ஓடி வராதபடிக்கு அவரை நாம் விட்டு விலகி தூரமாக ஓடிடுறோம் அப்படி நாம் ஓடக்கூடாது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம் சில கடினமான பாதைகளை அனுதினமும் நாம் கடந்து போக வேண்டியது இருக்கும் நிச்சயமில்லாத தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பயங்கள் இருக்கும் அது வாழ்க்கையின் பல நாட்களில் அது கடந்து வரும் அப்படி பயமோ அல்லது அந்த நிச்சயமில்லாத தன்மைகளோ அல்லது கடினமான சூழ்நிலைகளோ நம்ம வாழ்க்கையில் வருகிற போது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம அங்கே நாம் எந்த விதத்தில் நாம் ரியாக்ட் பண்ணுறோம் எப்படி நாம் அங்கே செயல்படுகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஆதாமல் பார்த்திங்கன்னா அவன் பாவம் பண்ண உடனே அவன் அந்த மரத்துக்கு பின்னாடி அத்தியிலைகளை தைத்து மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான் தேவ சமூகத்திற்கு வருகிறதற்கு அவன் பயப்பட்டான் தேவ சமூகத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கு அவன் பயப்பட்டான் அதே மாதிரி யோனா பாருங்க ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு அவன் ஒன்றை செய்கிறான் அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறான் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் பல சமயம் கர்த்தருடைய அழைப்பை விட்டு நாம் விலகி ஓடுகிறோம் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அந்த கடினமான சூழ்நிலைகள் நமக்கு வருகிற போது அல்லது அது நமக்கு பயங்கள் வருகிற போது பலவிதமான உணர்வுகளின் கொந்தளிப்புகள் ஏற்படுகிற போது நாம் என்ன பண்றோம் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வந்து அங்கே ஆறுதல் அடையாறதுக்கு பதிலாக நாம் விலகி ஓட ஆரம்பிக்கிறோம் அருபி தேவப்பிள்ளைகளை பிள்ளைகளே இரண்டாவதாக நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தின் ஆழத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்தின் ஆழத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டால் அப்போ நாம் என்ன செய்ய மாட்டோம் இந்த மாதிரி நாம் விலகி ஓட மாட்டோம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்டிலிருந்து பனிரெண்டு வரையிலும் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தேவ பிரசனம் எவ்வளவு ஆழமானது அது எவ்வளவு தூரத்திற்கு அது நீண்டு கடந்து போகக்கூடியதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறான் எட்டாம் வசனத்தில் பார்க்குறோம் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் பாருங்க நான் வானத்துக்கு ஏறினாலும் நான் எங்கே ஏறி வந்தாலும் அங்கேயும் நீங்கள் தான் இருக்கீங்க ஹெவன் வரையிலும் பரலோகம் வரையிலும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அதே மாதிரி நான் போய் பாதாளத்திலேயே படுக்கை போட்டுக்கிட்டாலும் சரி அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க எல்லாம் தான் நிறைஞ்சிருக்கிறீங்க எங்கும் இருக்கிறீர் பாருங்கள் நான் விடியற் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அப்படின்னு சொல்றான் அப்போ நான் சமுத்திரத்தின் கடைசிக்கு போய் தங்கிட்டாலும் ரிமோட்டஸ்ட் பார்ட் ஆஃப் கடலின் மறுமுனை வரையில் கண்ணு கட்டின தூரத்தில் கடலை கடலை பார்த்தீங்க அப்படின்னா வானமும் கடலும் ஒன்றா சேரும் பாருங்கள் அந்த மாதிரி அந்த ரிமோட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த சி வரையிலும் நான் போய் எங்கேயாவது ஒரு தீவில் போய் உக்காந்துக்கிட்டாலும் அங்கேயும் நீங்கள் இருக்கிறீங்க அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் பாருங்கள் பத்தாம் வசனம் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் அவருடைய கரம் உங்களை நடத்துகிற கரம் நீங்கள் தப்பி போனாலும் நீங்கள் ஓடி போனாலும் நீங்கள் விலகி போனாலும் எப்படி இருந்தாலும் சரி அவருடைய கரம் உங்களை பிடிக்கிறதுனால தான் நீங்கள் சரியாக ஜவம் பண்ணாமல் சரியாக ஆண்டவர்கிட்ட நெருங்கி வராமல் சரியாக ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளாமல் இப்படியெல்லாம் நீங்கள் இருந்த நாட்கள்லேயும் திரும்பவும் உங்களுடைய இருதயத்தை திருப்பி திரும்பவும் நம்மளை ஆண்டவர் நடத்தி அவர் என்ன செய்கிறாருங்க அவர் அவரோடு கூட சேர்த்துக்கொள்ளுகிறார் அதுதாங்க அவருடைய தேவ பிரசன்னம் அந்த பிரசன்னம் நம்மை விட்டு விலகாதது பதினொன்னாவது வசனத்தில் பார்க்குறோம் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி இருக்கும் பாருங்க இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான இருளின் சூழ்நிலைகள் வந்தாலும் பணப்பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா மனக்கசப்புன்னு சொல்கிறீங்களா குடும்பத்தில் சண்டைன்னு சொல்கிறீங்களா போராட்டம்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு தேவைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா எப்படிப்பட்ட இருளின் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இருள் உங்களை மூடிக்கொண்டிருந்தாலும் உங்களை சூழ ஒரு அந்தகாரம் ஒரு இருட்டு இரவு உங்களை சுற்றி இருந்தால் உங்கள் இரவை வெளிச்சமாக்குகிற தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது உங்களை உங்களுடைய இரவை வெளிச்சமாக்குகிற உங்களுடைய அந்த டார்க்னஸ் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த அந்த இருளின் பகுதிகளை வெளிச்சமாக்கக்கூடியதான தேவ பிரசன்னம் உங்க கூட தான் இருக்குது அவர் உங்களோடு தான் இருக்கிறார் அவருடைய சமூகம் உங்களோடு தான் இருக்கிறது பன்னெண்டாம் வசனத்தில் பார்க்குறோம் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது பாருங்க அவருக்கு மறைவாக ஆண்டவருக்கு மறைவாக நாம் இருக்கவே முடியாது அவருக்கு மறைவாக இருள் கூட என்ன பண்ண முடியாது பிசாசு கூட அது அந்தகாரப்படுத்த முடியாது இரவில் வரக்கூடிய அந்த இருள் கூட அது அந்தகாரப்படுத்த முடியாது இரவும் பகலை போல் இருக்கும் அவர் அவங் அவருடைய பிரசன்னம் உங்களோட இருக்கிறதுனால மாம்சக்கண் தான் உங்களுக்கு எதை பார்க்குது அப்படின்னா இரவை பார்க்குது இருட்டை பார்க்குது மாம்சக்கண் தான் பிரச்சனையை பார்க்குது மாம்சக்கண் தான் பிசாசை பார்க்குது மாம்சக்கண் தான் உங்களுக்கு முன்னாடி என்ன வந்து போயிட்டு பார்க்குது மாம்சக்கன் தான் சண்டையை பார்க்குது மாம்சக்கண் தான் வியாதியை பார்க்குது ஆனா அந்த இருள் எல்லாத்தையும் பகலை போல் வெளிச்சமாக்கக்கூடிய தேவ பிரசன்னம் உங்களுக்குள் தான் இருக்கிறது அந்த இருள் எல்லாவற்றையும் பகலாக மாற்றுகிற அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்குது அதனால தான் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி அவருக்கு இருளும் ஒன்றும் கிடையாது வெளிச்சமும் ஒன்றும் கிடையாது உங்களுக்குள்ள அவருடைய பிரசன்னம் இருக்கிறதுனாலே எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக வைக்கிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாமோ ஒரு எல்லைக்குள்ள நாம் வைக்கவே முடியாது இவ்வளோ தூரத்துக்கு தான் ஆண்டவருடைய பிரசன்னம் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது அதை மட்டும் நீங்கள் மறந்து போயிடாதீங்க சரி ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியுங்க நான் பல தடவை பைபிள் படிச்சுருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற போது பிரச்சனைகள் வருகிற போது அல்லது நான் ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து நான் செய்ய ஆரம்பிக்கிற போது அப்போ வருகிற அந்த போராட்டங்கள் அப்போ நான் சந்திக்கக்கூடிய அந்த பாதைகள் இது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டு தானே இருக்கேன் இந்த சத்தியங்களெல்லாம் எனக்கு தெரியும் இந்த வசனங்களையெல்லாம் நான் பலமுறை வாசித்திருக்கிறேன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சாலும் அதை நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் ப்ராக்டிக்கலாக அதை நம்ம வாழ்க்கையில் நாம அப்ளை பண்ணணும் இப்போ ஆண்டவர் அந்த ஆம்னி பிரசன்ஸாக இருக்கிறார் ஆண்டவர் சர்வ வியாபகராக இருக்கிறார் எல்லா இடத்திலும் எங்கிலும் நிறைந்தவராக இருக்கிறார் எங்கும் நிறைந்தவர் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நிறைந்திருக்கிறாருங்கிற அந்த எண்ணம் அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கணும் எல்லா பகுதியிலையும் அவர் நிறைந்திருக்கிறார் நான் எந்த பாதையின் வழியில் இப்போ நான் போயிட்டு இருந்தாலும் சரி அதில் அவர் நிறைந்திருக்கிறார் அங்கே அவர் இருக்கிறார் என்னுடைய எவ்ரிடே லைஃப்பில் நான் டெய்லி என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற எல்லா சூழ்நிலைகள் நான் நல்லதை சந்திச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி கெட்டதை சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி எல்லாத்துலையும் அவருடைய பிரசன்னம் என என்னோட கூட தான் இருக்குது அது முன்னாடி கடந்து போகுதுங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் உங்களுடைய மைண்டில் அதை நீங்கள் பதிய வைக்க வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் அந்த தேவ பிரசன்னத்தில் இருந்து தான் தேவ சமூகத்தில் இருந்து தான் உங்களுக்கான ரிலீஃபை தேடணும் உங்கள் பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட சொல்கிறோம் யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸாக இருக்கக்கூடிய கிட்ட உங்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அல்லது பாஸ்டர் கிட்ட சொல்கிறீங்க அல்லது அம்மா கிட்ட அது மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறீங்க உங்கள் பிரச்சனைகள் உங்கள் போராட்டங்களை மனிதர்கள் இடத்துல நாம் தெரிவிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் இடத்துல போய் நாம் சொல்கிறது இல்லை மணிக்கணக்காக ஒரு மனுஷன் இடத்துல போய் நீங்கள் பேசி அவங்க உங்களை ஆறுதல் படுத்தணுங்கிறத நாம் விரும்புகிறோம் ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நாம் அதை அந்த ஆறுதலை நம்ம தேடுகிறதற்கு நம்ம தயாராக இருக்கிறது இல்லை அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை சொல்லுகிறவர்களும் கடமைக்கு சொல்லுகிறார்கள் அதை ஒரு மதமாக பயன்படுத்தி சொல்லுகிறார்கள் நான் ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவர்கிட்ட சொன்னால் எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷின் மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுகிறவர்களும் உண்டு அல்லது ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி எந்திரிச்சு வர்றவங்களும் உண்டு எதுவாக இருந்தாலும் ஒரு மனுஷனோடு நேருக்கு நேர் பேசுகிறதை போல ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் ஒரு ஸ்னேகிதனிடத்தில் பேசுகிறதைப் போல் பேசினார் உங்களோடு கூட கூட அவர் பேச தயாராக இருக்கிறார் உங்களோட தான் தேவ பிரசன்னம் இருக்கிறது தேவ பிரசன்னம் அப்படின்னா அவரே இருக்கிறார் ப்ரெசன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஐ ஆம் ப்ரெசன்ட் சார்னு சொல்கிறோம் ஸ்கூலில் கிளாஸ் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது என்னென்னு சொல்லுவோம் ப்ரெசன்ட் சார் ப்ரெசன்ட் மேஸ் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க அப்படின்னா என்னது நான் இருக்கிறேன் அப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூடத்தான் இருக்கிறது அப்போது அவர்கிட்ட நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவரிடத்தில் இருந்து தான் நம்மளுடைய ரிலீஃபை நம்மளுடைய ஆறுதலை நம்மளுடைய உற்சாகப்படுத்தக்கூடியதான காரியங்களை அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு தேவையான உறுதியை எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட இருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த மனிதனும் உற்சாகப்படுத்துவதோ ஆறுதல் படுத்துவதோ தேற்றுவதோ இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு நிற்கும் அப்புறம் திரும்ப அதே தான் நம்ம மனசில் எழும்பும் அதே சோகம் அதே பிரச்சனை அதே போராட்டம் அதுதான் இருக்கும் அதே மனச்சோர்வுகள் தான் இருக்கும் ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவ சமாதானம் நிரம்பி விடுகிறது உங்களுக்குள்ள ஒரு மன தெளிவு கடந்து பார்த்துக்கலாம் எதையும் நம்மளால் பார்க்க முடியும் எதையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துடுது நீதிமான் சிங்கத்தை போல் கிர்ஜிப்பான்னு சொல்லி சிங்கத்தை போல நீங்க எழுந்து வர ஆரம்பிக்கிறீங்க அதுதாங்க காட்ஸ் பவம் அதுதாங்க ஆண்டவருடைய பிரசன்னம் பண்ணுகிற வேலை மனுஷங்கிட்ட போனால் நீங்கள் சொன்ன நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆறுதல் வரும் ஆனால் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் ஆறுதல் படுத்துகிறவர் மட்டுமல்ல அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த காயத்துக்கு மருந்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இருந்து வெளியில் வரத்துக்கான காரியங்களையும் அவர் செய்கிறார் அருமை தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பவும் உங்களோட உங்களுடைய இன்பத்தின் நேரத்திலையும் உங்களுடைய துன்பத்தின் நேரத்திலையும் உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு செகண்டிலையும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறதுங்கிற அந்த உணர்வு நமக்கு வேணும் அதாவது நான் ஆவியில் நிறைஞ்சு அபிஷேகத்தில் அப்போ அப்பதான் அந்த தேவ பிரசன்னம் இருக்குது என்னோடு பிரசன்னு போய் ஜபிக்கிற தான் தேவ பிரசன்னம் இருக்குது அப்படிங்கறதில்லை அவர் ஏதோ இந்த பிழிப்பு அவன் ரதத்தோடு போய் இணைந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் ரதத்தோடு கூட அவன் இணைந்து கொள்ளுகிறான் அது மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற தான் அவர் உடனே ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்ட்டு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்குள் தான் தேவ பிரசன்னம் இருக்கிறது உங்கள் மேல்தான் தேவ பிரசன்னம் இருக்கிறது நான்காவது காரியமாக அவருடைய பிரசன்னம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு மாறாத தன்மை உள்ளது அன்கண்டிஷனலாகி உங்களோடு கூட இருக்கக்கூடியது அந்த தேவ பிரசன்னம் எந்த கண்டிஷனும் போட்டு உங்களோட இருக்கிறது இல்லை அப்படி அவர் கண்டிஷன் போட்டு நம்ம கூட நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நாம் ஒரு பார்வை பார்க்கிற போதே ஒரு இச்சையாய் ஒரு பார்வை பார்க்கிற போதே பொறாமைப்படுகிற போதே எரிச்சல் அடைகிற போதே கோபப்படுகிற போதே நான் அந்த பிரசன்னம் நம்மை விட்டு வெளியே போயிருக்க வேண்டும் ஆனால் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் அன்கண்டிஷனலாக நீ எப்படி இருந்தாலும் சரி உன்னை சரியாக்கிறதுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உன்னை பலப்படுத்துறதுக்கு அதுக்கு தான் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் உன்னையும் என்னைப் போலவே மாற்றுவதற்காகத்தான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய தகுதியை பார்த்து நான் உன்கிட்ட நான் வரல நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு தான் உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நீ எப்படி இருக்கிறாயோ அதிலிருந்து என்னை போல் மாற்றுவதற்குத்தான் நான் முன்னிடத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது இப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் நீங்க என்ன செய்றீங்க பாவம் செய்யலையா தசம்பாகம் கொடுத்தீங்களா கொடுக்கலையா அல்லது நீங்க ஜவம் பண்ணீங்களா ஜவம் பண்ணலையா சர்ச்சுக்கு போனீங்களா சர்ச்சுக்கு போகலையா இந்த உங்க செயல்கள் அல்லது உங்களுடைய சூழ்நிலைகள் இதை பொறுத்து தேவ பிரசன்னம் உங்களோட இருக்கிற தேவ பிரசன்னம் உங்கள் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது உங்களுடைய செயல்களுக்கு அப்பாற்பட்டது நீங்கள் நல்லது செய்யும் போதும் தீமை செய்யும் போதும் எல்லா நேரத்திலும் பரிசுத்தாவியானவர் உங்களோடுதான் அவர் இருக்கிறார் அவருடைய தேவ பிரசன்னம் இருக்கிறது அவர் சமூகம் உங்களோடுதான் இருக்கிறது அதே நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்திலேயும் இன்பத்தின் நேரத்திலையும் சந்தோஷத்தின் நேரத்திலையும் துக்கத்தின் நேரத்திலையும் எல்லா நேரத்திலும் தேவ பிரசன்னம் உங்களோடு தான் இருக்கிறது பைபிள் நம்ம பார்க்கிறோம் யோனாவினுடைய அந்த வாழ் நம்ம பார்க்கறோம் அதே போல தாவிதின் காரியங்களில் பார்க்கிறோம் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க ஆண்டவருடைய விட்டு அவங்க போனார்கள் விலகி போனார்கள் அவங்க கூட அவருடைய பிரசன்னம் இருந்தது உணர்வில்லாமல் அவங்க விலகி போறாங்க யோனா என்ன செய்யறான் அவன் ஆண்டவர் அவனை போகச் சொல்லுகிற இடத்தை விட்டு அவன் வேறொரு இடத்திற்கு அவன் கடந்து போகிறான் ஆனாலும் மீன் வைத்துக்குள்ள அவன் போனாலும் உள்ளையும் அவனோட கூட அவருடைய பிரசன்னம் இருந்து அவன மீன் வாயிலிருந்து கக்க வச்சு வெளியில் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து மீண்டும் அவனுடைய அழைப்பில் உறுதியாய் நிறுத்தினது அதுதாங்க அவருடைய பிரசன்னம் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் தாவிது அதே போல பச்சேபால் இடத்துல பாவத்தில் விழுந்தான் திரும்பவும் அவன் மனம் திரும்பி திரும்பின போது அவர் அவர் அவனோடு கூட இருந்த அந்த தேவ மனம் திரும்பவும் வைத்தது அந்த தேவ அவனை வழிநடத்தவும் செய்தது அந்த தேவ அவனை ஆசீர்வதிக்கவும் செய்தது அருமை தேவ பிள்ளைகளே ஆண்டவர் மட்டும் நீ பாவம் பண்ணுறேன்னு சொல்லி நம்மளை விட்டு விலகி இருந்தார் அப்படின்னா நாம் இன்றைய தினத்தில் நாம் இந்த நிலையில் நாம் இருக்க முடியாது எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் அவருடைய பிரசன்னம் நம்ம கூட தான் இருக்குதுங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க அது பாவத்திலிருந்து கொள்ளுகிறதற்கு அவருடைய பிரசன்னம் உதவி செய்யுதுங்கிறத உங்க மனதில் வையுங்க அதே நேரத்தில் சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகளிலிருந்து தப்பி ஆசீர்வாதத்தை நோக்கி போகிறதற்கு தேவ பிரசன்னம் உதவி செய்கிற செய்கிறதுங்கிறத மறந்து போயிடாதீங்க அதே நேரத்தில் ஆண்டவருடைய அன்பும் அவருடைய பிரசன்னமும் அது மாறாதது அது நிலையானது அது உங்கள் சூழ்நிலைகளை பொறுத்ததல்ல உங்களுடைய பரிசுத்தத்தை பொறுத்ததல்ல அது உங்களுடைய செயல்களை பொறுத்ததல்ல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்ததல்ல இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் இப்போ ஒரு முடிவுக்குள்ளாக நாம் கடந்து வரலாம் ஆண்டவர் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து போயிடாதீங்க அவர் எ நிறைந்தவராய் இருக்கிறார் அவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் கூடவே இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறது உங்களுடைய இன்பத்தின் நேரத்திலும் துன்பத்தின் நேரத்திலும் அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது பாவம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட உங்களுடைய அவருடைய பிரசன்னம் உங்களோடு தான் இருக்கிறது நீங்கள் குற்ற உணர்வடைந்து ஜெபிக்க விடாம ஜெபிக்காம அவர் சமூகத்தை விட்டு விலகி நிற்கிற போதும் கூட அப்பவும் பிரசன்னம் உங்களோடுதான் இருக்கிறது இதை மேற்கொள்றதுக்கு நீங்க ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொரு செகண்டும் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை நான் செய்கிற செயல்கள் நான் சிந்திக்கிற சிந்தை இவை எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னத்தோடு தான் இருக்கிறேன்கிற அந்த உணர்வோடு கூட நாம் செயல்பட வேண்டும் இப்ப சிசிடிவி கேமரா வச்சிருக்கிற இடங்களில் குற்றம் பண்றதுக்கு அவங்க பயந்துக்குவாங்க ஆனால் விசுவாசிகள் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் பார்க்கலங்கிற அந்த உணர்வோடு நாம் என்ன செய்தோம் பல சமயங்களில் பாவம் செய்கிறது உண்டு கர்த்தர்க்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது உண்டு கர்த்தர்க்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பேசுவது உண்டு ஆனால் என்ன செய்தாலும் எல்லா நேரத்திலும் ஒரு சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அது கூட தூரத்தில் இருந்து தான் வாட்ச் பண்ணுது இது உங்களுக்குள்ளே இருந்தே அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு அருமை தேவ பிள்ளைகளை நம்மோடு கூட இருந்து அவர் வாட்ச் பண்ணுறது உங்களை பார்த்து கொண்டிருப்பது எதுக்காக

பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஒரு சண்டை வருது ஒரு பிரச்சனை வருது இயேசுவி நாமத்தினாலே அசுத்த ஆவியை நான் கட்டுகிறேன்னு நீங்க கட்டுறீங்க அப்பவே அதை செய்யணும் அப்படி செய்கிற போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் புறப்பட்டு போய் அந்த சண்டையின் ஆவியை கட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ அடுத்தது நாம என்ன செய்தரணும் மாம்சத்தில் செயல்படாதபடிக்கு அந்த சண்டையை விட்டு நாம் விலகி போக வேண்டும் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது இங்க உங்க செயல் ஒன்று இருக்கிறது கர்த்தர் செயல் ஒன்று இருக்கிறது தேவ பிரசன்னத்திற்கு நீங்க அனுமதி கொடுக்கிற போது அங்கே அவர் இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்துல அடுத்தவங்களை வாயை மூட வைக்கிறாரு அதே நேரத்தில் நீங்க உங்களுடைய வாயை மூடிகிட்டு போறதுக்கான அந்த அந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்குள்ள இருக்கணும் அதே போல கடன் பிரச்சனையா இயேசுவி நாமத்தினால் தரித்திரத்தின் ஆவியா இயேசுவி நாமத்தினாலு தரித்திரத்தின் ஆவியை கட்டுறேன் கடங்காரன் வீட்டு வாசல்ல வந்து கடன் கேட்கக்கூடாதுன்னு நீங்க கட்டுறீங்க கட்டி நீங்க ஜெபிக்கிற போது என்ன நடக்குது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக தேவ பிரசன்னமும் உங்களுக்கு உதவி செய்கிறவராக புறப்பட்டு போய் அந்த சூழ்நிலையில் இருந்து அவங்க வந்து கேட்கக்கூடாதபடிக்கு கட்டுகிறார் ஆனா அதே நேரத்துல நீங்க புறப்பட்டு போய் என்ன செய்யணும் வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த கடனை கட்ட ஆரம்பிக்க வேண்டும் அப்ப வீட்டில உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாதுங்க நீங்க செய்ய முடியாது உங்கள் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் உங்களோடு கூட தேவ பிரசன்னம் இருக்கிறதுங்கிறத நீங்க உணர வேண்டும் அவருடைய பிரசன்னம் என்னை எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறதுங்கிற அந்த வைராக்கியமும் அந்த விசுவாசமும் காணப்பட வேண்டும் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எப்பவும் எங்கள் கூடவே இருக்குது நாங்கள் துன்பத்தில் இருந்த போதும் கண்ணீரில் இருந்த போதும் வேதனையில் இருந்த போதும் எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் இருந்தீங்க சந்தோஷப்படும்போது எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து சந்தோஷப்பட்டீங்க எங்களுக்கே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அழுகிறவர்களோடு அழுங்கள் சிரிக்கிறவர்களோடு சிரியுங்கள்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் அழுதால் நீர் அழுகிறீர் நாங்கள் சிரி சிரித்தால் நீர் சிரிக்கிறீர் எங்களை ஆற்றுகிறீர் எங்களை தேற்றுகிறீர் எங்களை பலப்படுத்துகிறீர் அண்டபரி எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கீங்க நாங்கள் அனுமதிக்கிற போது எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீங்க அதுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு சிறந்த நண்பர் ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு சிறந்த தாய் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அருமை பிள்ளைகள் இப்பொழுது எந்த பாதைகளின் வழி கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அதில் காணப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை நான் கடிந்து கட்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் கட்டவிழ்கிறேன் கர்த்தர்தாமி அருவி பிள்ளைகளை பெருகப்பண்ணம் இந்த நாள் இவர்களுக்கு அந்த தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது என்று உணர்ந்து அதன்படியே ஒவ்வொரு நாளும் வாழ்கிற நாளாக மாறுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தில் ஆமேன்